கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானோன் ஜோடி அவன் போல ஒருவன் உண்டோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 எங்கள் உமாவோட குழந்தையா டாக்டர் ஆமாம் எங்க குழந்தை யார் ஜாடையா இருக்கு இப்போ எப்படி தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனாதான் யார் ஜாடைன்னு சொல்ல முடியும் ஏன் விஜய் நீயாவது பார்த்து சொல்ல பெரியப்பா சொல்ற மாதிரி இப்ப எப்படி பெரியமா தெரியும் கொஞ்சம் நாளாச்சுன்னா தெரியும் என்ன பெரியப்பா மாதிரி இருந்தா கொஞ்சம் அழகா இருப்பான் எங்க அப்பா மாதிரி இருந்தா சோடா புட்டி நிச்சயமா போட வேண்டியதான் பாத்தீங்களா குடும்பமே சேர்ந்து கூத்தொடிக்கிறத உங்க தம்பி முகத்தை பாருங்க பல்ல அடிச்சுட்டு நிக்கிறான் ஹரி வந்து குழந்தைய பாரு செல்ல குட்டி டிச்சு குட்டி ரெண்டு குட்டி சரளா என்ன வெங்கட்ட அருந்ததி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க சந்தோஷமாவே இல்ல என்னாச்சு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியப்பா உமாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்ன்ற டென்ஷன் தான் உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் தான் டென்ஷன் இருக்கு உமாவுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சு அவளும் நல்லா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு சரளா குழந்தைய கொண்டு போய் அவங்களுக்கு டாக்டர் அருந்ததி இந்த உன் பேர பிள்ளை இருக்கட்டும் எனக்கு பிறந்த குழந்தை தூக்கி பழக்கம் இல்லை என்ன அருந்ததி
உங்க முகத்துல சிரிப்பே காணோம். பேரப்புள்ள பிறந்திருக்கு, இந்த நேரத்தில் நீங்க சந்தோஷமா இருக்க வேணா? அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, அம்மாக்கு பேத்தி பிறக்கலன்ற ஒரு குறை, அதான் அப்செட்டா இருக்காங்க. அருந்ததி, இந்த காலத்துல ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ஒண்ணுதானே, இதுக்கு போய் வருத்தப்பட முடியும்? அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரத்துல அண்ணி உங்களுக்கு பெண் குழந்தை பெத்து கொடுப்பாங்க, அது கூட விளையாடுங்க. ஏன் உமாவுக்கே ரெண்டாவதா பிறக்க போற குழந்தை பொம்பளை குழந்தையா பிறந்துட்டா போகுது? இந்த சந்தியா குழந்தைய வாங்கிக்கோ. அடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பழமொழி தெரியாமல் விஜய், இந்த மாதிரி பசங்களுக்கு இதே வேலை தான் விஜய். பெரிய பணக்கார பொண்ணுங்களா பார்த்து வலைய வீச வேண்டியது. மாட்டினா பணத்துக்கு பணம், சந்தோஷத்துக்கு சந்தோஷம். நம்ம ரோஜாவுக்கு வலை வீசின மாதிரி வேற ஏதாவது பணக்கார பொண்ணுக்கு வலை வீசிட்டு இருப்பான். சித்தப்பா, அவன் மட்டும் எங்கிட்ட கிடச்சான்னு வைங்களேன், ஒரு மூணு நாளாவது அவனை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிடுவேன். கோவப்படாதரா, இந்த மாதிரி விஷயத்துல நிதானமா யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். ரோஜா தான் அவசரப்பட்டா, நாமளும் அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்ன? அவன் இந்த ஊர் முழுக்க தேடிட்டேன் சித்தப்பா, என்ன அலைவு. ரோஜாவை ஏமாத்திட்டோம், கேட்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டா போல இருக்கு. அவன் என்ன அனாதையா? அவன் இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ரோஜா கழுத்துல தாலி கட்டுவான். அப்படி தாலி கட்டிட்டா மட்டும் அவன் ரோஜாவை நல்லா வச்சுக்கான்னு நினைக்கிறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை ஏமாத்த மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல அவனை பிடிப்போம், அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். என்ன ஹரி, ரெண்டு பேரும் ஏதோ பெரிய டிஸ்கஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணே, உமா தாய் ஆயிட்டல்ல, அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு என்ன? ஆ, ஒன்றும் இல்லை பெரியப்பா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவுதான் விஷயமா? உமா குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. நீ அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கலாம், பேர் வைக்கிற உரிமை உனக்கு கூட கிடையாது. என்னன்னு சொல்றீங்க ஹரி? உலகம் எவ்வளவுதான் நாகரீகமா போய்கிட்டு இருந்தாலும் சம்பிரதாயங்களை மீற முடியாது. சில உறவுகளுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமையை நாம பறிக்கக்கூடாது. உன் குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் இருக்கு. அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை வைக்கட்டும், அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் என் மண்டையை போட்டு உடைச்சுக்கிறீங்க? ஓஹோ, இப்பதானே எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன? நீங்க ஏன் தாத்தா பாட்டி உரிமையை காப்பாத்துறதுல இவ்வளவு கண்டிப்பா இருக்கீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். என்ன, நாளைக்கு சந்தியாவுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீங்க தானே பேர் வைக்கணும்? அதுதான் இப்பயே முன்ஜாக்கிரதையா இருக்கீங்க போல் இருக்கு. அப்போ பெரியப்பாக்கும் பேரப்பிள்ளை கொஞ்சம்னு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. ஆமாம் இருக்காதா? பின்ன வெங்கடண்ணனுக்கு முன்னாடியே அண்ணன் தாத்தாவாக இருக்கணும், விக்ரமும் சந்தியாவும் அண்ணனை இன்னும் தாத்தாவாகாமல் இருக்காங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? இப்போவே பேரப்பிள்ளையை கொஞ்சம் மாதிரி நினச்சி பார்க்குறீங்களா? நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லையே ஹரி. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏது நினைவுக்கெல்லாம் சொல்லுங்க. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா இந்த உலகத்துல கடவுள் ஒரு சக்தி இல்லைன்னு அர்த்தம். நம்ம கையில என்ன பார்த்து எல்லாம் விதிப்படி நடக்கும்.
என்ன நடக்குமோ நடக்கட்டும், நம்ம ஆசைப்பட்டு என்ன ஆகும். அண்ணன் எப்பவும் இவ்வளவு விரக்தியா பேச மாட்டாரு, என்னாச்சு அண்ணனுக்கு? என்னம்மா இங்க நிக்கிறீங்க, ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம். ஹரி வா, ஹரி எதுவும் பேசணுமா? வா. இல்லைண்ணே, நீங்கள் ரெஸ்டில் இருக்கீங்க போட்டுருக்கு, நான் அப்புறம் வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வா. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. இல்லைண்ணே, சந்தியாவுக்கு குழந்தை பிறக்கிறத பற்றி பேசின உடனே நீங்கள் எதோ யோசனையில் வந்துட்டீங்க. அப்படியா? நான் எதையும் மனசில் வச்சு வரலப்பா, யதார்த்தமாக தான் வந்தேன். நீங்க வந்தது மட்டும் இல்லை, அந்த பேச்சு எடுத்த உடனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்னப்பா இது, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அண்ணே, நான் பிறந்ததுலேருந்து உங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு லேசா தலைவலியா இருந்துச்சு, அதான் வந்துட்டு. அண்ணே சும்மா சொல்லாதீங்க, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறீங்க. அண்ணே காரணம் இல்லாமல் தலைவலி வராதுண்ணே, உங்கள் தலைவலிக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்க போறேன். சந்தோஷமான விஷயமா இருந்தா நாலு பேர்த்த சொல்லி நாமளும் சந்தோஷப்படலாம். இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை, உண்மைங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி, அதை ரொம்ப நாளைக்கு போட்டு மூடி வைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு உண்மை தெரியதான் போதும். அந்த உண்மை தெரிகிற வரைக்கும் நீங்களாவது சந்தோஷமா இருப்பீங்கல்ல? அதான் என்னென்னு சொல்ல வரீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்பட்டு பேசுறதை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. குழந்தையே இல்லாதவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு பிறக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிறக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, குழந்தை இல்லைங்கிறதுக்காக வாழாமல் போயிட்டாங்களா என்ன? அண்ணா நீங்கள் சொல்கிறத பார்த்தா விக்ரம்க்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏதோ செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்களே, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? சந்தியாவுக்கு தாயாகிற பாக்கி இல்லாமல் போயிடுச்சு ஹரி. சொல்றது உண்மையா? அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். சந்தியாவுக்கு ஏற்கனவே தயாராகிற பாக்கியம் இல்லாமல் போயிருந்தா கூட அவ கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு நாம் நினச்சிக்கலாம். ஆனால் விக்ரம் உயிரை காப்பாற்ற போய் சந்தியா தாயாகிற பாக்கியம் இல்லாமல் போயிட்டா பாரு, அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு உயிரை காப்பாற்ற போய் இந்த உலகத்துக்கு இன்னொரு உயிரை கொடுக்குற பாக்கியத்தை சந்தியா இழந்துட்டாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? டாக்டர்ஸ் கையை வச்சுட்டாங்க, இனிமே கடவுள் தான் மனசு வைக்கணும். சந்தியா இந்த வீட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு, விக்ரம் அவளை ரொம்பவே அள வச்சிட்டான். விக்ரம் எங்களுக்கு ஒரே பையன், அவனுக்கு பிறகு எங்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிடுமேங்கிற கவலை கூட எனக்கு இல்லை ஹரி. என் கவலையெல்லாம் இப்போ சந்தியாவை பற்றி தான். இப்பதான் விக்ரம் சந்தியா மேல ரொம்ப பிரியமா இருக்கான். சந்தியாவால இனிமே குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற உண்மை விக்ரமுக்கு தெரிஞ்சா இந்த பாசம் தொடர்ந்து நீடிக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விக்ரமுக்கு சந்தியா மேல வெறுப்பு வந்துட்டா சந்தியாவோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். இது அன்னைக்கு தெரியுமா? இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதே சரளாதான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சா விஷயம் எப்படி போகும்? விக்ரம் இதை எப்படி எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியல.
அவன் மனசுல எந்த எண்ணமும் வராட்டியும் சுத்தி இருக்கிறவங்க விக்ரமுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி கூட பேசலாம். இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் சரளாவும் கவலைப்பட்டு. சந்தியாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா. சந்தியா செக்கப்புக்கு போறதுக்கு முன்னாடியே டாக்டர் ராஜேஸ்வரிகிட்ட சரளா போன் பண்ணி சந்தியாவுக்கு எந்த உண்மையும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டான். இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? சந்தியாவால் அதை தாங்கிக்க முடியாது. முடியாதுதான். தாங்கிக்கக்கூடிய சக்தியை கடவுள் அவளுக்கு கொடுக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீ சந்தியாவை பார்க்கும்போது கூட இதை சொல்லிடாத. அவளுக்காக தெரியும்போது தெரியட்டும், அது வரைக்கும் அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும். ஏ ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். எப்போ நீ இப்படி இருக்க மாட்டியே? உடம்பு ஏதாவது சரியில்லையா இல்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். ரியலி? ரியலி. சந்தியா, நான் உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன். இனிமேலாவது நீ சந்தோஷமா இருக்கணும். ஓகேயா? சரி, நான் உங்களுக்கு சூடா காபி கொண்டு வரட்டுமா? நான் 2 மினிட்ஸ்ல குடிச்சிட்டு வந்துறேன். சரியா? இந்தாங்க. நீ காபி சாப்பிட்டியா? நான் வீட்டில் தானே இருக்கேன், நீங்க வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். இரு சந்தியா, இரு. எங்க அவ்வளோ அவசரமா போற? நிறைய வேலை இருக்குங்க. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, வீட்டில் நிறைய பேர் இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய வேலை நான் தானே செய்யணும். இந்த வீட்டில் நீ ஒருத்தி தான் இருக்கியா, வேற யாருமே இல்லையா? அவங்க பார்த்துப்பாங்க, நீ உட்கார். உட்காரு. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சந்தியா, நீ இந்த வீட்டு மருமக, வேலைக்காரி இல்ல, புரியுதா? புரியுது. என்ன, அதுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? ஒண்ணும் இல்லங்க. கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துட்டு தான் வரேன், நீ இப்படிதான் இருக்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்கிட்ட சொல்ல மாட்டேங்க. அப்படி என்னதான் யோசிக்கிற? நம்மளை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளை பத்தியா? என்ன கேள்வி இது? குழந்தைங்கன்னா நேரு மாமாக்கு தான் பிடிக்கும்னு இல்ல, எல்லாருக்குமே பிடிக்கும். நாம என்னைக்கு மெடிக்கல் செக்அப் போயிட்டு வந்தோமோ அப்போல இருந்து நீ நல்ல நியூஸ் சொல்லுவேன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். சொல்லு சந்தியா, நீ இப்ப கன்சீவ் ஆயிருக்க, அதான் என்கிட்ட குழந்தைங்கன்னா இஷ்டமான்னு கேட்க. என்கிட்ட கொஞ்சம் சஸ்பென்ஸா சொல்லணும் தானே இருக்கேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை மட்டும் பெத்து கொடுத்துரு, அது போதும். பொம்பளை பிள்ளை ஏன் கேட்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், உன்னை பெத்ததுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்திருக்கலாம், எங்க மேல பாசமா இருந்திருக்கும்னு சொல்லுவாரு. அதான் பொம்பளை பிள்ளை கேட்கிறேன். ஆமா சந்தியா, ஆனா நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லல தெரியுமா? ஏற்கனவே நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், அழ வச்சிருக்கேன். பிறந்த வரம் கடவுள் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க,
நானா கேட்டு உன் மனசை சங்கடப்படுத்த வேண்டாம் தான் கேட்காம விட்டுட்ட. சந்தியா நீ இப்போ கொஞ்ச நாளா தான் சந்தியா குழந்தை வேணும்னு ஆசை வந்திருக்கு. விஜய்க்கு குழந்தை பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்போன்னு பாக்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் பதில் சொல்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. அது ஸ்டவ்ல பால் வச்சுட்டு வந்துட்டேன், இறக்கி வச்சுட்டு வரங்க. என்ன இவ முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது பாலை இறக்கி வைக்கிறேன்னு போற? சரி வரட்டும் பேசிக்கலாம். சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும், கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா, கைகள் வேண்டுமே அது கணவன்